வணக்கம். ஓங்காரக்குடில் சார்பாக நான் உங்கள் ஜெயராஜ். இன்று நாம் பங்குனி பௌர்ணமி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஓங்காரக்குடியில் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பெயர்? ஐயா, எனக்கு பெயர் மோகன்காந்தி. மோகன்காந்தி ஐயா, மனைவி மோகனப்பிரியாங்க. நாங்கள் ராசிபுரத்துலேருந்து வரோங்க ஐயா. எவ்வளோ வருஷமாக குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? குடியிலுக்கு ஒரு 11 வருஷம் வந்துட்டுருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஓங்காரக்குடியில் அறிமுகமாச்சுங்கய்யா? எங்கள் ஓங்காரக்குடியில் பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் நாங்கள் ராசிபுரம் அருகில் பழனிச்சாமன் ஒருத்தர் இருந்தாங்க. சரிங்க. அவர் முன்னாடியிருந்து குடியிலுக்கு வந்த அனுபவம் இருக்குது. சரிங்க. அவர் ஒரு முறை வந்து வீட்டில் வந்து இப்படி ஓங்காரக்குடியில் இடம் இருக்குது, அங்கே ஒரு மகன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி. ஒரு முறை வந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி மாற்றம் வரும் வந்து பார்த்துட்டு அவங்க வழிபாடு பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம்னு சொன்னாங்க. அம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் அம்மா என்னை வர சொன்னாங்க, நான் வந்து ஐயாவை பார்த்தேன். சரி. பார்த்துக்கப்புறம் எனக்கு வந்து ஐயாவை பார்க்கலாம் ஒரு ஏக்கம் மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இப்போ வந்து ஒரு ஐயா வந்து 100 வருஷத்தில் போட்டு வழிபாடு பண்ணுங்க, ஐயா ஒரு 3 கோட்பாடு சொல்கிறாங்க. சரி. சைவத்தை கடைபிடி, உயிர்களை பண்ணி ஒன்று உண்ணாத, ரெண்டாவது உன்னால் முடிஞ்சால் மாதிரி நிலைக்கு அன்னதானம் சொல்கிறாங்க. சரி. அந்த கோட்பாடு எனக்கு அன்னதானம் பண்ண பண்ண எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். நான் வந்து பள்ளியின் கம்மியாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன ஐயா வந்து இந்த ஐயாவோட கோட்பாடு எனக்கு ஏக்கம் எடுத்த மாதிரி ஆகிக்கும். சிறு வயசில் வந்து போக ஐயாவை பார்க்கலனா ஒரு மாதம் 2 முறை பார்க்கல ஒரு ஃபீல் ஆன மாதிரி ஆகிரும். ஒரு ஈர்ப்பு ஐயா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா மேலே எப்படி ஒரு ஈர்ப்பு, அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்குது எனக்கு மேலே பிடிச்சி. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க இல்லையா, அங்கே என்னென்ன மாற்றங்கள் வர முடிஞ்சது ஐயா வணங்குறது? நிலைமைங்க ஐயா, நான் வந்து முதல்ல ஒரு ஃப்ரெண்டை கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தோம். சரி. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாரு. அவர் மூலியமாகவே எனக்கு ஏகப்பட்ட கடன்கள். சரி. உண்மையிலுமே 500,000 கடன் ஆயிடுச்சு. சரி. அவர் இறந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நான் தான் வந்து பண்ணணுன்ற சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. சரிங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் காலையில் 4:30 பிரம்மபுத்திரம் எந்த நேரம் கிடையாது, எந்த நேரம் கட்ட நேரத்தில் எழுந்திரிச்சு ஐயா நாமத்தை சொல்லி பூஜை பண்ணுவேன். சரிங்க. உண்மையிலுமே எனக்கு அந்த கடனை கட்டினதெல்லாம் ரொம்ப எளிது, ரொம்ப எழுகுவாக பண்ணி கொடுத்தாரு ஐயா. சரிங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்து, நல்ல ஒரு தொழில் செய்ய ஊக்கத்தை கொடுத்து, நான் தொண்டு செய்யவும் அன்னதானம் செய்ய நம்மள ஒரு மாற்றம் கொடுத்தாங்க ஐயா. உண்மையிலுமே அந்த கடன் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். உண்மையிலுமே நான்லாம் கட்டி முடிக்கும் என்னுடைய தகுதிக்கு, நான் இருந்த குடும்ப சூழ்நிலைக்கு நான் வந்து இந்த கடன் எனக்கு பெரிய மலையளவு கடன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஆசையில் தான் அந்த கடனை வந்து கட்டி முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்க. உண்மையிலுமே ஐயா இப்போ சைவத்துக்கு மாறிட்டீங்களா ஐயா? கண்டிப்பாங்க. எனக்கு ஐயா வந்து என்னை பார்த்தோன்னே அன்னைக்கு அலையிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என் தாத்தா அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா அசைவத்தில் கசாப்பு அந்த உயிரோளை பண்ணி குடும்பத்தில் தான் பிறந்தனாங்க. முருகா அப்பா தாத்தா அவங்களுடைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடு கோழி பண்ணி மூணு இதையும் வெட்டி உயிர்கொலை பண்ணி குடும்பம் தான் என் குடும்பம். அதிலிருந்து ஆசானம் பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து விட்டு இப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு, அண்ணன் கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம், கருக்கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். சரி. ஆனால் என்னால் முடிஞ்ச ஞானத்தினுடைய நூல் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. கருக்கஞ்சிக்கு பண்ணிகிட்டு இருக்கோங்கய்யா. சரிங்க. அப்போ நீங்கள் ஒரு உயிர்கொலை செய்கிற குடும்பத்துலேருந்து இருந்திருக்கீங்கன்னா, ஆமாங்க. அப்போ நீங்கள் சம்மந்தம் பண்ணுற இடத்துலையும் அதே மாதிரி தானே உங்கள் மக்கள் இருக்கு? அதுதாங்க ஐயாவோட அதிசயமே, ஐயாவோட ஆற்றலே அதில் தாங்க இருக்குது. அதாவது அதான் கேட்டாங்க, இப்படி ஒரு நான் ஐயா பஸ் ஒரு பெண் பார்க்க போனேன். சரிங்க. அந்த பெண் வந்து அவங்களும் உயிர்கொலை பண்ணுற குடும்பம் தான். அதை வந்து ஐயாட்ட சொன்னேன். ஏன்னா இப்போ நம்ம சம்மந்தம் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட குடும்பத்தோட. ஆமாங்க ஆமாங்க ஐயா. வந்து ஐயாட்ட சொன்னேன் நான், சரிப்பா அடுத்து பாரு அப்படின்றாரு. சரி. அடுத்து இன்னொரு பெண்ணு வந்து பெண் பார்க்க போனோங்க ஐயா, சைவங்க மனைவி பார்க்க. இவங்க சிறு வயசுலேருந்தே செய்வங்க ஐயா. பாருங்க ஐயாவோட ஐயாவோட பூஜையில் நம்ம மானசிகமாக என்ன கேட்குறோமோ அதை ஐயா வந்து நமக்கு வினைகளை குறைச்சி நம்மளுக்கு அது நம்மளுக்கு அது உண்டானதை அந்த தருணத்தில் வந்து நம்மளுக்கு சேர்த்து விடுறாங்க. கண்டிப்பாக சேர்த்து விடுவாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டுவேன், எல்லா இதுவும் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்தே அந்த நான்வெஜ் இவங்க அப்பாலாம் நான் சாப்பிடணும்னு குச்சி எடுத்து அடித்தார். வாமிட் பண்ணி ஒரு டைம் அழுது மயக்கமே போட்டாங்க. அப்போதுலேருந்து சரி சாப்பிடண்டா விட்டுரு, நீ போகிற இடத்த புருஷன் திட்டினானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கூட சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு உண்மையிலுமே ஐயாவோட ஆசையில் கல்யாணத்தில் பயங்கர பிரச்சனைங்க. இவ்வளோ வேற ஒருக்கு அவங்க சொந்தக்காரங்க வேற ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஐயாட்ட வந்து கேட்டதுக்கு, நான் முன்ன போகிறேன் நீ பின்னவா, உனக்கு இவ தான் பொண்ணு அப்படின்னு ஐயா வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ தீர்க்கமாக சொன்னாங்க ஐயா. பரவாயில்ல. இப்படி ஒரு அசைவ குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு தயக்கம் எப்பயுமே இருக்கும். மகன் மகளை கட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரி சம்மந்தம் இருக்குமா, அவங்க எப்படி அமைவாங்களோன்னு ஒரு குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக. அது மாதிரி இல்லை, அருள் இருந்தது, ஐயா ஆசி இருந்ததுன்னா அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குது, மாற்றம் உண்டுன்றது நீங்கள் வந்து நடைமுறையாக ஒரு சாட்சியாக இருக்கு. சரிங்க. ஆமாம் கிட்ட கொடுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மோகனப்பிரியா. மோகனப்பிரியா. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க?
நாங்கள் ஜலகண்டாபுரத்தில் இருக்கோம். ஜலகண்டாபுரம்ங்களா? சரிங்க. இப்போ குடிலுக்கு இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். அவங்களோட சொல்கிற கொள்கைகள், ஐயாவோட தரிசனம் பண்ணதெல்லாம் உங்கள் அனுபவத்தை இல்லை? அவரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் பண்ணணும், எதுவுமே சொல்லியே தெரில. சரி, எல்லாமே நானாகவே வந்து வந்து ஒவ்வொன்றும் என்னை வந்து கம்பல் பண்ணல எதுவுமே. உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு. வருவாங்க அங்கே முன்னாடி நின்று சாமி கும்பிடுவாங்க, எனக்கு எப்படி கும்பிடணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்லலை. ஒரு கம்பல் பண்ணி நீ இப்படி தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே எங்கள் வீட்டுக்கார் சொல்லவே இல்லை. சந்தோஷம். கேட்டால் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த மாதிரிலாம் ஏன் சொல்லலன்னு கேட்டதுக்கு, நீயா உணர்ந்து ஒவ்வொன்றும் நீயா கற்றுக்கணும், நாங்கள் கம்பல் பண்ணி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப உணர்ந்துருக்கிறேன். சரிங்க. ஐயா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க? கண்டிப்பாக கல்யாணத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஐயா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை இல்லை, கேள்விப்பட்டதே. திருச்சி துறையூர் அப்படிங்கிற ஒரு இதுவே எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் இருந்தது. இப்போ ஒரு கல்யாணம் ஆனதும் ஒரு பெரிய பாக்கியம் தான். கண்டிப்பாங்க. இது விஷயமா பெரிய பாக்கியத்தை விட என்னோட ரிலேட்டிவ்ல நிறைய பேர் எல்லாருமே வந்து சைவத்துக்கு மாதிரி கஞ்சி ஊற்றிட்டு. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? என்னோட ரிலேட்டிவ்ல எல்லாருமே, அக்கா அண்ணா எல்லாருமே, ஃபேமிலி எல்லாருமே வராங்க. மாசம் மாசம் கண்டிப்பாக பௌர்ணமிக்கு வந்துட்டு இருக்காங்க, அங்கேயும் கஞ்சி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்களும் இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா. இப்போ நீங்கள் வேற என்ன வாழ்க்கையில் ஆசைப்பட்றீங்க? குடியில் இருக்கிறீங்க, தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக வந்து ஆசான் வந்து எங்களை இப்படியே பௌர்ணமி பௌர்ணமியும் சரி ஒரு தொண்டு செய்யணும் எப்போதுமே உங்களுக்குன்னு வாழாமல் உலகத்துக்குன்னு வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக தொண்டு செய்ய ஆசை வேணும். கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மக்களுக்கு இப்போ ஒரு அழைப்பு கொடுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுங்க ஐயா, இப்போ நம்ம இவ்வளோ காலமாக எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுவோம்? குழந்தை நல்லா இருக்கணும், படிப்பு இருக்கணும், பொருளாதாரம் வரணும், ஆமாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், நல்ல தொழில் இருக்கணும், பொருளாதார கடன் இந்த மாதிரி வேண்டுவோம். ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்க, எந்த கோயில்டு பண்ணி இது வரைக்கும் கடவுளே எனக்கு பாவத்தை குறை அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. கேட்க தெரியாது, கேட்க சொல்லுத்தர ஆள் இல்லை. தெரியாது, ஐயா வந்திருக்காங்க உலகத்துக்கு, உலகத்துக்கே நன்றி வாழ்வு கொடுக்க ஐயா வந்திருக்காங்க. பாவம் நீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும், அது யாருக்கும் தெரியல. தெரியல, அந்த பாவத்தை குறை பிடிச்சி குறத்தை கொடுப்பா அகத்தீசா முருகா அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லும் போது அவங்க பாரு நம்ம மேலே படுது. அந்த பாவத்தை குறைச்சா புண்ணியம் அதிகரிக்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா செயலும் நல்லா நடக்குது. யாருமே இது வரைக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் கொடுக்காது. அது ஓங்கார் விலாசன் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே சைவத்தை கடைபிடி. இப்போ ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அது உணரக்கூடிய தன்மை மனித வர்க்கத்துக்கு மட்டும் தான் உண்டு. கண்டிப்பாக. இப்போ நம்ம இருக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருக்குது, ஏன்ட ஒரு குழந்தை இருக்குன்னா ரெண்டும் அடிபட்டு தான் நம்ம வந்து இப்போ என் பொண்ணு அடிபட்டுன்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா கடவுள் எல்லா ஜீவராசியும் ஒரு ஊரையிலிருந்து ஆறு வரை அதை சிவன் படைக்கிறான் பிரம்மன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் படைத்த உயிரை நம்ம கொண்டு புதிக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? இல்லை. அப்போ எப்படி நம்மளுக்கு புண்ணிய பலம் கிடைக்கும்? ஒவ்வொரு செயலும் பாவமாக மாறி, ஒவ்வொரு செயலும் பாவமாக இருக்குது. அப்போ அதை வந்து ஆசை நம்மளுக்கு ஒவ்வொருத்தரை உணர்த்துற உணர்த்தி சொல்கிறார் நமக்கு. இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்து வாழ்க்கைனா இப்படி தான் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆசான் இருக்காங்க. அதாவது அன்னதானம் செய்தால் பாவங்கள் நீங்கள் புண்ணிய பலங்கிறாங்க. இப்போ அன்னதானம் நம்ம செய்கிறோம், ஆனால் அன்னதானம் செய்யறது புண்ணிய பலன் உண்டு. அருள் பலன் அருள் பலன் கிடையாது. அதை வந்து ஒரு உண்மை ஞானி சுத்த ஞானி ஐயா காய் ஐயா திருவடியில் கொடுத்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கு நம்ம நம்ம கொடுக்குற பொருளுக்கோ அது எதுவும் பொருளாக பண்ணமாதான் சரி, அதுக்கு அருள் பலம் உண்டு, புண்ணிய பலம் உண்டு. அப்போ நம்ம பாவங்கள் சீக்கிரம் குறைஞ்சி புண்ணிய பலம் இருக்கும். நம்மளை உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையும் சரி, மன ரீதியாக பிரச்சனையும் சரி, எல்லாமே ஐயா நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. இன்னொன்றுங்க, நம்ம வந்து நம்ம உடம்பு அழிய போகிறதுன்னு தெரியுது. அதாவது மனிதன் பிறந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கு, உண்மை. அது வந்து நம்ம இதுக்கு என்ன நம்ம பண்ணுறோம், வகை வகையாக துணிமணி போடுறோம், நகை நட்டு முகத்துக்கு என்னமோ பண்ணுறோம். ஆனால் அந்த அழிவில் ஆன்மாவுக்கு என்ன பண்ணுறோம் தெரியல, ஒன்றுமே பண்ணல, யாருக்கும் தெரியல. அதான் ஐயா சொல்ல, அன்னதானம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆன்மாவுக்கு ஆக்கம், ஆன்மா பலம். நம்ம அழிய போகிற உடம்புக்கு நகை நட்டு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எவ்வளோ மேக்கப் அதுன்னு என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அழிவில்லா உடம்புக்கு இந்த ஆன்மாவுக்கு அன்னதானம் செய்தால் மட்டும்தான் ஆக்கம் உண்டு. அடுத்த பிறப்பில் இந்த பிறப்பில் இதை செஞ்ச பாவத்துக்கு அடுத்த பிறப்பு நமக்கு நல்லதாக அமையும். அதை வந்து ஐயா வந்து நமக்கு உணர்த்துறாங்க, சொல்லித்தராங்க. அதை சொல்லித்தர ஓங்காரக்குடி ஆசனம் தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. இது பலகாலமாக நம்ம தமிழ் மரபில் ஞான நூல்களில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு காட்டுறதுக்கோ அப்படி எடுத்து காட்டினாலும் அதை செயல்முறையில் கொண்டு வரதுக்கோ இன்னைக்கு சரியான குருமார்களோ உண்மையான ஆன்மீகவாதிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இல்லைங்க, அது ஆசான அரங்கமாதேசியர் மட்டும்தான். இப்போ ஞான நூல்களில் இருக்கிறத எடுத்தும் காட்டி அதே நேரத்தில் அதை செயல்முறையாகவும் கொண்டு வந்து அவங்க இருக்கிறதுலேயும் செஞ்சு அவங்க தொண்டர்கள் இருக்கிற இடம் சீடர்கள் இருக்கிற இடத்துலையும் தர்மத்தை வளர்த்து ஞானிகள் திருவடியை பற்றத்துக்கும் வழிவகை செஞ்சு அவங்க அதை செய்கிறதுனால நீங்கள் மக்களுக்கு ஓங்காரக்குடியில் தொண்டர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறாங்கன்றதை இதில் பெருமையாக நம்ம நினச்சிக்கலாம். சந்தோஷங்க. இது நேரம் வரையிலும் உங்கள் அனுபவங்களை அரங்க டிவிக்காக அளித்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.